மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் பேர் எண்பத்தி இரண்டு உயிரிழந்தனர் மியான்மரில் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஏற்பட்ட ராணுவ புரட்சியை கண்டித்து நாடு தழுவிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் கடும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் கடந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடந்த போராட்டத்தின்போது பயங்கர ஆயுதங்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததாக அரசு சாரா அமைப்பு ஒன்று தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களில் உயிரிழந்த போராட்டக்காரர்களின் எண்ணிக்கை அறுநூற்று பதினெட்டாக அதிகரித்துள்ளது இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஐநா அமைப்பு வன்முறையை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவ குழுக்களை பாதுகாப்புப் படையினர் அனுமதிக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளது இதனிடையே மியான்மரில் ஜனநாயக மாற்றத்திற்கான நடவடிக்கைகளுக்கு உறுதியான ஆதரவு அளிப்போம் என்று இந்தியா தெரிவித்துள்ளது மியான்மர் விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய இந்தியாவுக்கான நிரந்தர துணை தொதுவர் நாகராஜ் இதனை தெரிவித்துள்ளார்